ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு அணைக்கரைக்கு வந்தோம். இங்கே வந்து ஆத்து மீன் வந்து ரொம்ப ஃபேமஸ். இங்கே வந்து ஒரு சட்ரஸ் இருக்குது. அந்த சட்ரஸ் கிட்டே வந்து ஆத்து மீனை பிடிச்சி ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே விற்பாங்க. நம்ம இதை இன்னைக்கு வாங்கலாம் தான் இங்கே வந்தோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம அந்த சட்ரஸ் தாங்க பார்த்துட்டு இருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், எல்லாருமே இந்த விசிறி வலை வச்சு இங்கே மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. பார்க்க ரொம்பவே அழகாக இருந்தது. மீனுமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இங்கே பிடிச்சி ஃப்ரெஷ்ஷாக வைக்கிறாங்க. இந்த சட்ரஸை நான் ஃபுல்லாகவே காட்டுறேன், எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். ரொம்ப அழகாக இருந்தது, தண்ணியும் நல்லா கிளியராக இருந்தது. அங்கிருந்து மீன் பிடிச்சிட்டு வந்து இங்கே வச்சு விற்கிறாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா துள்ளி குதிச்சுக்கிட்டு மீன் ரொம்ப உயிரோடவே இருந்தது. இது நல்ல ஃப்ரெஷ் மீனும் கூட. இங்கே தான் நாங்கள் வந்து மீன் வாங்கினோம். இங்கே வந்து 1 கிலோ 150 ரூபா அந்த ரேட்டுக்கு விற்கிறாங்க. இது ரொம்ப அக்செப்டபுளான ப்ரைஸ் தான். இங்கே வாங்கிட்டு இங்கேயே பக்கத்தில் க்ளீன் பண்ணியும் கொடுக்குறாங்க. கொஞ்சம் தூரத்தை நம்ம போனோம்னா இப்போ க்ளீன் பண்ணி தராங்க. வாங்க அங்கே போகலாம். இப்போ நம்ம க்ளீன் பண்ணி கொடுக்குற இடத்துக்கு வந்துட்டோம். இங்கே தான் அவங்க க்ளீன் பண்ணி தராங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், லைனாக உட்காந்து எல்லாருமே இங்கே க்ளீன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இங்கே க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம வாங்குகிற மீன் வந்து சின்ன சைஸாக இருந்துச்சு அப்படின்னா வந்து 1 கிலோக்கு 30 ரூபா கேட்குறாங்க. கொஞ்சம் பெரிய சைஸ் மீனாக இருக்கும்போது 1 கிலோக்கு 20 ரூபா வாங்கிக்கிறாங்க. இதை நம்ம எடுத்துகிட்டு போய் வீட்டில் க்ளீன் பண்ணுறதுக்குமே ரொம்ப நேரம் ஆகும். அதனால் இது வந்து அக்செப்டபுளான ப்ரைஸ் தான். இங்கேயே கொடுத்து க்ளீன் பண்ணிக்கிட்டால் நமக்கும் மேக்ஸிமம் வேலை இங்கேயே முடிஞ்சிருச்சு. இப்போ அவங்க நம்ம நல்லாவே க்ளீன் பண்ணி தான் தராங்க. இப்போ வந்து நம்ம இதை எடுத்துகிட்டு போயிட்டு சமைக்க ஆரம்பிக்கும். இப்போ நம்ம சமைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எனக்கு சட்டியும் சூடாகிடுச்சு. நான் இப்போ எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நம்ம வந்து இன்றைக்கி மண் சட்டியில் தான் சமைக்கிறோம். ஏன்னா நாட்டு மீனை பொறுத்த வரைக்கும் மண் சட்டியில் சமைக்கும்போது இன்னும் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். மீனும் நல்லா ஃப்ரெஷ்ஷான மீனுங்கிறதுனால இது டேஸ்ட் நல்லாவே தான் வரும். வாங்க நம்ம இப்போ சமைச்சு பார்க்கலாம். எண்ணெய் சூடாகிடுச்சு. நான் இப்போ வெந்தயம் போட்டு தாளிச்சுக்கிறேன். வெந்தயம் ப்ரௌன் ஆகிடுச்சு ஓரளவுக்கு. இப்போ நான் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இப்போ வெங்காயத்தை போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்துப்போம்.
வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. நான் வந்து இப்போ ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து குழம்பு மிளகாத்தூள் தான். மிளகாத்தூளை கொஞ்சம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம எண்ணெயிலே வதக்கிப்போம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க புளி கரைசலை இதில் சேர்த்துக்கலாம். நான் புளி கரைசலில் வந்து உப்பும் சேர்த்து தான் கரைசி வச்சுருக்கேன், அதனால் தனியாக உப்பு போட வேண்டாம். நம்ம இது நாட்டு மீன் குழம்புங்கிறதுனால ரொம்ப இன்க்ரீடியன்ட்ஸ் எதுவும் ஆட் பண்ண வேணாம். வெறும் நம்ம புளி கரைசல், மிளகாத்தூள், உப்பு போட்டு வைக்கும் போதே இதோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். குழம்பு ஓரளவுக்கு கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து மீனை சேர்த்துப்போம். இந்த ஊரில் வந்து இந்த மீனை வந்து சாறு முட்டி மீன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப சின்ன சின்னதாக தான் இருக்கும், ஆனால் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம இப்போ மீனை ஃபுல்லாக இதில் ஆட் பண்ணிட்டோம். இது வந்து ரொம்ப கிண்டுனா மீன் வந்து உடஞ்சிரும், அதனால கொஞ்சம் அப்படியே லோ ஃப்ளேமில் மீன் வந்து கொஞ்சம் வேகிற அளவுக்கு கொதி வர வரைக்கும் நம்ம இப்போ வெயிட் பண்ணலாம். அவ்வளோதாங்க, மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நம்ம மீன் போட்டு ஒரு கொதி வந்துடுச்சு. இதோட நம்ம மீன் குழம்பு வந்து ஆஃப் பண்ணி இறக்கி வச்சுக்கலாம். இது செய்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி, சட்டுன்னு நமக்கு வேலை முடிஞ்சிருச்சு. மீனும் நல்லாவே வெந்துருச்சு, பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், உடையாமல் அப்படியே நல்லா வந்திருக்கு. இதோட டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கூட்டாஞ்சோறு சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.